Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் EVS lesson name animals around us. நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா animals பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது animals வந்து different types இருக்கு. அதாவது wild animals இருக்கு, domestic animals இருக்கு and then water animals. அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? Chikku and Tinku are two little sparrows. ஓகே? இந்த நெஸ்ட்ல பாருங்க, ரெண்டு குட்டி ஸ்பேரோ இருக்கு, ஒரு அம்மா மதர் ஸ்பேரோ ஒன்னு இருக்கு. ஓகேவா? ஒன்னு பேர் வந்து சிக்கு, இன்னொரு பேர் வந்து டிக்கு. ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, அம்மா டுடே சிக்கு வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் த பிளேஸ் அரவுண்ட் அஸ். சிக்கு வந்து இன்னைக்கு பக்கத்துல இருக்க இடம்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி டிக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான். உடனே அம்மா என்ன சொல்றாங்க, ஓகே பட் டோன்ட் கோ டூ ஃபார், சரி போயிட்டு வாங்க ஆனா ரொம்ப தூரம்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி மதர் ஸ்பேர சொல்றாங்க. ஓகே? சிக்கு வாஸ் வெரி எக்ஸைட்டட், ஷி ஃப்ளூ ஃப்ரம் த நெஸ்ட் ஆன் எ ஜேர்னி இன் டு த வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, உடனே அங்கே நெஸ்ட்ல இருந்து உடனே பறந்து அனிமல்ஸ் இருக்க இடத்துக்கு போகலாம் சொல்லி உடனே பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. Animals are of different kinds. Animals வந்து different kinds இருக்கு. என்ன அதெல்லாம்? Some lives with us in our farms and homes. சில அனிமல்ஸ்லாம் நம்ம வீட்லேயே வளரும், அதாவது டொமெஸ்டிக் அனிமல்ஸ் அதெல்லாம். ஓகேவா? சம் அனிமல்ஸ் இன் தி ஃபாரஸ்ட், சில அனிமல்ஸ் எங்கே இருக்கும், ஃபாரஸ்டில் இருக்கும், அந்த அனிமல்ஸை வந்து வைல்ட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே? அண்ட் சம் இன் வாட்டர், சில அனிமல்ஸ் எங்கே இருக்கும், கடலில் இருக்கும், தண்ணியில் வாழும், அது வந்து வாட்டர் அனிமல்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். அப்சர்வ் த ஃபார்மர்ஸ் ஹவுஸ், வாட் அனிமல்ஸ் டூ யூ சி? இது வந்து ஒரு ஒரு விவசாயியோட வீடு. ஓகேவா? அங்க என்னெல்லாம் இருக்கு பார்க்கலாமா? அந்த இடத்துல பாருங்க, டாக் இருக்கு, ஹென் இருக்கு, இங்க ஒரு கேட் இருக்கு, அண்ட் தென் ஹார்ஸ், கவ், இங்கேயும் கவ் இருக்கு, இங்க பாருங்க ஒரு கோட் இருக்கு, அண்ட் தென் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது, டொமஸ்டிக் அனிமல்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம வாழ்ற இடத்துலயே கூட சேர்ந்து வாழுது. ஓகே? These animals are found in and around our home. நம்ம வீட்டை சுற்றியும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வாழ்ற அனிமல்ஸ் தான் இதெல்லாம். We take care of them and they help us in many various ways. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுக்கு சாப்பாடு போடுறது, அதை பார்த்துக்கிறது, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அனிமல்ஸை நம்ம பார்த்துப்போம். We will take care of this. அந்த அனிமல்ஸ்க்கும் நம்மளுக்கிட்ட நிறைய வகையில் உதவியாக இருக்கும். என்னென்ன பண்ணும், இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு மாடு இதில் வந்து அதுலேருந்து நம்மளுக்கு பால் கிடைக்கும். ஓகேவா? டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை காக்கும். அண்ட் தென் ஹென், ஹென் இருக்குது. ஓகேவா? கோழி என்ன பண்ணும், கோழி வந்து அதோட கறி நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து அது முட்டையிடும், அந்த முட்டை நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஹார்ஸ் வந்து வண்டி இழுக்கும், மாடும் வந்து வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மாடுகளும் இருக்குது. அதனால அனிமல்ஸும் நம்மளுக்கு நிறைய வகையில் உதவியாக இருக்குது. சச் அனிமல்ஸ் ஆர் கால் டொமஸ்டிக் அனிமல்ஸ். இந்த மாதிரி வீட்டில் நம்ம கூட வாழ்கிற அனிமல்ஸுக்கு பேர் என்னது, டொமஸ்டிக் அனிமல்ஸ். சம் அனிமல்ஸ் ஹெல்பர்ஸ் இன் அவர் ஃபார்ம் ஒர்க், தே ஆர் கால் ஃபார்ம் அனிமல்ஸ். நம்மளோட விவசாயத்தோடு சேர்ந்து கூட ஹெல்ப் பண்ணுற அனிமல்ஸும் இருக்குது. ஓகேவா? அந்த அனிமல்ஸ் வந்து ஃபார்ம் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே? Chikku saw the farm and the farm animals. She introduced herself and spoke to the animals. So, Chikku என்ன பண்ணுச்சு, அங்கே ஃபார்மில் இருந்து அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துச்சு. பார்த்துட்டு அதுக்கிட்ட போயிட்டு அந்த அனிமல்ஸ் கிட்டலாம் போய் அது தன்னைத்தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு மற்ற அனிமல்ஸ் கூட பேச ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ அது என்ன பேசுச்சுன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.